தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செம்மையான வேலை வாய்ப்புங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண் பெண் அப்படின்னு இரு பாலருமே தகுதி தான். ரெண்டு பேருமே நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கறதுனால லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு ரெண்டு பேருமே அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைவருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருந்து கடைசியா நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்கு. அங்க இங்க கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பத்தின அப்டேட்ஸ் டெய்லி அங்கேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறக்காம அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆர்பியில இருந்து தான் நமக்கான பணியிடங்கள் விட்டுருக்காங்க. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022க்கான நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறோம். ஆன்லைன் மோட்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதெல்லாம் வீடியோவோட கடைசியில சொல்றேன். இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி தேதி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நீங்கள் அதுக்குள்ளேயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 7/3/2022 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு, அதாவது நீங்கள் வந்து 12th 50% 45% கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை டிப்ளமோ இன் எஜுகேஷனோ இல்லை 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து பிஎட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபைனல் இயரா இருந்தா கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோல இருந்தாலும் நீங்க ஃபைனல் இயர் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 18 வயசுல இருந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதனால மினிமம் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. 150 மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 3 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாம் நீங்க ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்றவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, www.trb.tn.nic.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ற லிங்க், நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உண்டு. நீங்க வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி இவங்களுக்கு எல்லாம் 250 ரூபாய் பே பண்ணா போதும். மற்ற பிரிவினர் எல்லாருமே 500 ரூபாய் பே பண்ணணும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் மூலமா. அந்த ஹால் டிக்கெட்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், எங்க எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து உங்க வீட்டுக்கிட்டே இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 சென்டர் கிட்ட போடுவாங்க. அதனால உங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்க இந்த எக்ஸாமினேஷனை எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணணும். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ்ல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.